ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வெப்சைட் தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், olivevideoeditor.org. எஸ் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட். அண்ட் இந்த வெப்சைட்டிலிருந்து நீங்கள் ரொம்பவே குயிக்காக உங்களோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் டவுன்லோடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதுனால எந்த கீ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து நீங்கள் மூணு வெர்ஷனில் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ லினக்ஸ் யூசர்ஸும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், மேக் யூசர், விண்டோஸ் யூசர். ஸோ மூணு விதமான ஓஎஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது விண்டோ அப்படின்றதுனால விண்டோவில் வந்து ரெண்டு விதமான வெர்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலர், இன்னொன்று வந்து போர்ட்டபிள். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாலர் எடுத்துக்கோங்க, இல்லை ஜஸ்ட் வந்து போர்ட்டபிள் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா போர்ட்டபிள் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சிஸ்டம்ஸோட கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருக்குன்னா அப்போ நீங்கள் போர்ட்டபிள் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா இன்ஸ்டாலர் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல 64-bit கிளிக் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். இவங்களுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டொனேட் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேரோட சைஸும் கூட இது வரைக்கும் நீங்கள் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி லோ சைஸ் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை 100% உங்களால் பார்த்துருக்கவே முடியாது. வெறும் 36.6 MB தான் இந்த மொத்த சாஃப்ட்வேரோட சைஸே. ஸோ நீங்கள் 2GB 3GBக்கெலாம் வந்து இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதோடய ப்ராப்பர்ட்டி காட்டுறேன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 36.6 MBல ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் சான்ஸே இல்லை, யாருமே இதை வந்து நம்பவே மாட்டாங்க. சரி, 36.6 MBல ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அப்போ வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எரேஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நான் வந்து அந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி சாஃப்ட்வேரில் எப்படி எடிட்டிங் பண்ணணும் அண்ட் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும். ஸோ இதுதான் ஆலிவ் வீடியோ எடிட்டர். ஸோ பார்க்க ப்ரீமியர் ப்ரோ மாதிரியே ஒரு சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸாக தெரிஞ்சாலும் ரொம்பவே சிம்பிள் லைட் வெயிட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இதோட இன்டர்ஃபேஸில் என்ன